வெல்கம் டு வேர் ரியாக்ஷன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டி ஹேண்ட் சேனல்ல இருந்து ரீல்ஸ் மோத் ட்ரோல் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். இந்த அட்ரஸ் தான் எங்க இருக்குன்னு தெரியல, யாருகிட்ட கேக்குறது? வாங்க சார், ஒரு பையனும் பொண்ணு சிரிச்சு பேச. அண்ணனை பார்த்தா டீசனலா தெரியுது, அவர்ட்டே கேப்போம். அண்ணா, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். எந்த ஊர் சொன்ன? புதுக்கோட்டையா? ஆமாண்ணே, ஆமாண்ணே. தமிழரின் பாரம்பரிய மிக்க ஆயுதமான வளரிக்கு படை உருவாக்கின ஊரு இந்த புதுக்கோட்டை. முதல் மருத்துவம் படித்த பெண்மணி முத்துலட்சுமி அம்மையார் வாழ்ந்த மண்ணு. பஸ் போயிடும் சார். ஆவூர் தேவாலயம், நார்த்தமலை திருவப்பூர் மாரியம்மன், விராலிமலை முருகப்பெருமான், சாப்பாடுக்கு முட்டை மாசு, கோட்டைக்கு திருமயம், பழங்காலத்து ஓவியங்களுக்கு சித்தன வாசல். அவங்க ஊரு மஞ்சுரட்டு ஜல்லிக்கட்டப்போ வயல்களை கையில உலக தமிழர்கள் போற்றும் சிவபுராணம் எழுதப்பட்ட இடம் திரு ஆவடியார் கோயில். மொத்தத்துல தொண்டைமான் மன்ன நாண்ட மண்ணு இந்த புதுக்கோட்டை சமஸ்தானம். அம்புட்டு தமிழ்நாட்டின் தலைநகரம் மதராசப்பட்டினம். யாரு சார் சொன்னா காதல் தோல்விதான் இருக்கிறது கொடுமையான ஒரு வழின்னு சொல்லி? அதை விட பல்லாயிரம் மடங்கு கொடுமையான ஒரு வழி கொட்ட வழி. இவரு வேற. புதுசா இருக்கு நினைச்சா இவரு பல்ல கட்டுறப்ப நினைச்சேன். இங்க கலெக்டர் வராரு. வந்தவத்து சிரோக்கி சாப்பிட்டியா? இன்னும் இல்லடி. யோ, அங்க என்ன ஃபோன் பேசிட்டு இருக்க? போடா ஐயா. ஏய் ராதா, நான் பேசுறேன். சாரி சார். ஃபுட் டெலிவரி பண்ண போறாங்களா? ஹலோ மேம், நான் லொகேஷன் வந்துட்டேன். எந்த வீடு மேம்? அண்ணா, வீடுலாம் இல்லனா அங்க ரோட்ல போலீஸ்லாம் இருக்காங்கல, அதுல என் கிருஷ்ணா இருப்பானா, அவங்க கிட்ட கொடுத்துருங்க. நிறைய போலீஸ் இருக்காங்க. என்ன சொல்லணும்? டிப்ஸ் கொடுங்க ப்ரோ, இல்ல 5 ஸ்டார் ரேட்டிங் போடுங்க ப்ரோ, அதானே சொல்லணும். சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க. சரி விடுங்க, மனசு தச்சிங்களே சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்டாங்களா உன்கிட்ட? யா சார், ஃபுட் டெலிவரி பண்றவங்க இதெல்லாம் சொல்லக்கூடாதா? அப்படியே வாரி துண்டு போய்டுவேன். இல்ல, எந்த டெலிவரி பாயாது இது மாதிரி கேட்டுட்டு இருப்பானா? ஏன்டா அப்படி பண்றீங்க? அதுன உண்மைதா, இருக்கிற கடுப்புல வந்தமா குத்தமானு ஓடுறதா பாப்பாங்க. யார்ட்ட மட்டும் கொடுக்கணும்? அங்க ரோட்ல போலீஸ் எல்லாம் இருக்காங்கல, அதுல என் கிருஷ்ணா இருப்பானா, அவங்க கிட்ட போய் சொன்னா தெரிஞ்சிருமா எத்தனை போலீஸ் இருக்கு? ஹைட்டா அழகா இருப்பான். அத அடையல சொல்லிட்டாங்களே, இவர் என்ன பண்ண போறாரோ. சொல்ல வேற வெட்டே போய்டோம் அப்படினு சொல்லிடா. சிங்கிள்னா தண்ணி அடிங்க, கப்பல்னா கிஸ் அடிங்க, ரெண்டும் இல்லனா என்ன ஃபோன் அடிங்க. என்ன ஃபோன் அடிக்கணும்? யாரையா நீங்க என்ன இவங்க சொல்றாங்க ஒண்ணு புரிய மாட்டேங்குது. யாரும் இல்லைன்னா லவ்வர் இல்லையோ இல்ல கல்யாணம் ஆகலையோ அவங்க வந்து சிங்கிளா இருப்பாங்க. நமக்கு ஒரு லவ்வர் கிடைச்சிட்டா கமிட் ஆயிடுவோம். இது ரெண்டும் இல்லாதவங்க யாரா இருப்பாங்க? இது என்னடா ஒரு லாஜிக்கே இல்லாம சொல்றாங்களா இவங்க? சிங்கிள்னா தண்ணி அடிங்க, கப்பல்னா கிஸ் அடிங்க, ரெண்டும் இல்லைன்னா என்ன போன் அடிங்க. ஏதோ வளர்றாங்க பண்ணிடுவோம். ஹலோ, ப்ரோ செருப்புலாம் ப்ரஷ் பண்ணுங்க. செருப்புலாம் ப்ரஷ் பண்ணுறதா? நான் பல்லே விளக்க மாட்டேன், எப்படி ப்ரஷ் பண்ணுறது? சரி விடுங்க, வருஷத்தில் ஒரு டைம் பல் விளக்கினா என்ன இருப்போது? விடுங்க, ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். புது செருப்பு வாங்குற கடைக்கு போயிட்டேன். ஏன் புது செருப்பு வாங்க போனால் நீங்கள் கமெண்டில் செருப்பு மட்டும் சொன்னீங்க, புது செருப்பாக பழைய செருப்பான்னு சொல்லல. அதனால தான் நான் புது செருப்பு வாங்குற கடைக்கு போயிட்டேன். செருப்பையும் பேஸ்ட்டையும் தூக்கிட்டு பாத்ரூம்களுக்கு போயிட்டேன். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன பைத்தியக்காரன் செருப்பில் பல் விளக்கிறாங்க தப்பாக நினச்சிப்பாங்க. நம்மளை செருப்பு பல் விளக்கிறது உங்களை தவிர்த்து நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க.
நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்டையும் நான் படிச்சிட்டே இருக்கிறேன். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பண்ணா இன்னும் மோசமால சொல்லுவாங்க. பண்ற விதமா ஒவ்வொரு வீடியோ நான் கண்டிப்பா போடுவேன். சத்தியமா சொல்றேன், செருப்புல பல்லு விளக்குறது கேவலமா கூட எடுத்துக்கல. எது நான் கேவலமா நினைக்கிறேன்னா, என்னால ஒரு விஷயத்த செய்ய முடியாது நினைக்கிற பொறுத்து என்ன நானே கேவலமா நினைச்சுப்பேன். நம்மளால முடியும் நினைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தோல்வியே கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். எல்லாத்துக்கும் பாய். அடுத்து இதோட பயங்கரமா சொன்ன என்ன சார் பண்ணுவீங்க? நீ செஞ்சத கூட நான் மன்னிச்சிருவேன்டா. இது மாதிரி ஒரு கேவலமான செயலை செய்யற அப்படிங்கறத கூட மன்னிச்சு விட்டுலாம். இதுல கேப்ஷன் போட்டிருக்க பாரு, அதைத்தாண்டா தாங்க. என்ன போட்டிருந்தாரு? கேவலமான செயல் எதுனா முயற்சி பண்ணாமலே முடியாதுன்னு சொல்றதுதான். போங்கடா, கடுப்பே தாங்கடா, போங்கடா. அப்ப நாளைக்கு வந்து நானும் அதான் சொல்றேன். இதோட பயங்கரமா சொன்ன என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஓபன் தி டோர். நாளைக்கு நீ இதையே செஞ்சுட்டு கேப்ஷன் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் கோட்ஸ் போட்டுருவியா? சத்தியமா சொல்றேன், செருப்புல பல்லு விளக்குறது கேவலமா கூட எடுத்துக்கல. எது நான் கேவலமா? ஏதாவது ஒரு கட்டத்துல முடியாதுன்னு சொல்ல வரதா செய்யும். சரி, நீங்க ஏதோ டேர் குடுத்துறாங்க பண்றீங்கன்னு வச்சுங்க, அதை மோட்டிவேட் பண்ற மாதிரியே சொல்றீங்களே, அதானே தப்பா இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, அவர் பண்ற கிறிஸ்தனத்தை நியாயப்படுத்துறாரு. நாளைக்கு என்னோட ஃபாலோவர்ஸ் என்ன நினைச்சுப்பாங்க? ஓகே, நம்ம வந்து எந்த ஒரு கேவலமான செயலானா செய்யலாம், ஆனா அந்த கேவலமான செயலை முயற்சி பண்ணாம இருக்கிறதா ஒரு பெரிய கேவலமான செயல் அப்படின்னு நினைச்சுப்பானுங்க. டிஸ்க்ளைமர் போட்டுடணும், நான் தான் இந்த மாதிரி இருக்கு, நீங்களா பண்ணாதீங்கன்னு சொல்லிடணும். ஆமா, எப்பவுமே பொண்ணு தானே தப்புவாங்க. இங்க பையன் நடக்குதுங்க, அதாவது ரெண்டு பொண்ணு தாத்தினாரனால இவர் ஒரு பொண்ணை கட்டி வச்சுட்டு அவ தப்பிச்சிட்டாரா? ஆண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்ல. நீ எல்லாம் அண்ணன் தம்பி கூட பிறக்கலையா? சார் காப்பாத்துங்க, சார் காப்பாத்துங்க ப்ளீஸ். ஐயோ, எப்பதான் இந்த காலங்கள் மாறும் தெரியல. ஒரு பையன் வந்து என்னைக்கு வந்து நைட்ல தனியா நடந்து வரானோ அப்பதான் இந்த சமுதாயம், இந்த மக்கள் எல்லாம் முன்னேறுவாங்கடா. என்ன சார் இப்படி ஆயிட்டீங்க? ஒட்டி வைக்கிறாங்க. என்னப்பா இதே ஒரு விக்மாய் வந்துடும் போல. இங்கே தேவல பழகுதே, கொட்டுற முடிய எத்தெத்து வச்சாலே ஒரு இது வந்துடுது. முடி கொட்டதை நினைச்சு உனக்கு பயம் இல்லைன்னு நினைக்கிறேன். பயம்னா எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். திடீர்னு ஒரு நாள் தூங்கி எஞ்சிட்டு காலைல தலைவாணியை பார்த்தா அதுல ஒரு முடி கொட்டியிருக்கும். ஒரு முடி தானே கொட்டியிருக்கு அப்படின்னு நினைப்பேன், ஆனா ஒன்னு ரெண்டாவும் ரெண்டு நாலாவும் நாலு எட்டாவும். அப்ப வரும் பாரு ஒரு பயம். அந்த பயம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? எனக்கு பயம் இல்லைன்னு யார் சார் சொன்னது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் பயந்துட்டு தான் சார். நானும் பயந்துட்டு தான் சார் இருக்கேன். எனக்கு முடி கொட்டலாம், கொட்டாம இருக்கலாம், என்ன நடக்கலாம், ஆனா ஒரு நாள் என்னோட முடி எல்லாம் கொட்டியே தீரும். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் சார், அந்த விக்க மாட்டும் போது என் உதட்டுல சிரிப்பு இருக்கும், என் கண்ணுல திமிர் இருக்கும், என் தலையில முடி இருக்கும். நல்ல ஐடியாதான், நம்ம முடியல அப்படியே விக்க வைக்கலாம். சீரியஸா எடுத்துக்க போறீங்க? இப்போ வந்து முடி கொட்டுறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. எனக்கு கொட்டுது, ஒரு நண்பருக்கு கொட்டுது, அவருக்கு கொட்டுது, எனக்கு கொட்டுது, ஒரு நேச்சர் தான். இருந்தா வச்சுக்கிறோம், இல்லைன்னா மொட்டையோட வாழ்றோம். போயிட்டே இருக்கா, தெருவுல போறவே போயிட்டுறான். எப்படி அதுக்குள்ள வண்டி போகுது? உடனே ரிவெஞ்ச் நடந்துச்சு. மொக்கே ஆயிட்டுங்க.
crying is only coming. Crying. Priya. நறுக்கிடு புள்ள எனக்கு ரொம்ப கோபமா இருக்கா எனக்கு பிராங்க் வேண்டாம் பிராங்கே பண்ணலையே உள்ள போனாலே வெட்டிடு வந்துட்டாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியாம நம்ம போயிட்டு பிராங்க் பண்ணனா சிங்க அவங்க வந்து வேற ஏதாவது டென்ஷன்ல இருக்கலாம் நிறைய பண்ணி அனுபவப்பட்டிருக்காரு அந்த ஆச்ச பண்ணியிருக்காரு கொலை கூட நடக்கும் அந்த கப்பல் சேனல்லாம் போட்றாங்கல சொல்லி வச்சிட்டு பிராங்க் பண்ணுவாங்கல சோ அது மாதிரி பண்றது பெட்டரா இருக்கும் பாக்க கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா தான் இருக்கும் பட் انا பிரச்சனைகள் வராது ஆமா சொல்லல சும்மா சொன்னேன் உங்க லைஃப்லயே நீங்க நாசமா போறதுக்கும் ஒரு படமா போறதுக்கும் ஒரு மூணு ரீசன் இருக்கு கீழ இருக்க ஷேர் பட்டனை கிளிக் பண்ணீங்கனா ஃபர்ஸ்ட் இருக்க மூணு பேர் காணுங்க பாத்தீங்களா அந்த மூணு பேருக்கு இந்த வீடியோ உடனே சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணீங்கனா மூணு பேர்ல ஒருத்தங்க ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த நாய் தான் நீங்க நாசமா போறதுக்கு காரணமே இது என்னடா இது என்ன இது பார்த்தா இல்ல நான் ரீல்ஸ்ல நிறைய பார்த்தேன் நிறைய பேர் இதே தான் பண்ணிட்டாங்க இதுல என்னடா இருக்கு ஒரு குண்டே இல்ல நிறைய பேர் பண்றங்களா இது பார்த்துட்டு ரிப்ளைவே பண்ண மாட்டானுங்க அவன் வந்து நல்லவன் முக்கியம் நீ நல்லவன் நான் கெட்டவன் தியாகிடா உன்ன ஒரு ஆளு புடிச்சு மதிச்சு உனக்கு ரிப்ளை பண்ணதுக்கு நீ இப்படி தான் பேசுவ நீ ஏன் வேலை வெட்டி இல்லாம தான் அவனுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்க இதுல வந்து அவனை குறை சொல்றது அவனால தான் இவன் வந்து நாசமா போயிட்டானா இல்லனா நீ நல்லா புடிச்சு தள்ளி நீ ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம் இந்த ரியாக்ஷன் தேவையா பண்றீங்க எதுக்கு மேடம் அவ்வளவு ரியாக்ஷன் சண்டை கையில இருந்து புடுங்க முடியலையே அடுத்த பலாருமே எடுத்து வச்சாலே ஒரு விக் ரெடி ஆயிடுது இதுக்கு எது காசு கொடுத்து ஒரு விக் வாங்கணும் நல்ல ஐடியா தான் அப்புறம் அந்த பிரஷ் சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ அவர் சொல்கிற மாதிரி எம்டி அண்ட் அவர் சொல்கிற மாதிரி இது யாரும் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்கிறது தான் நல்லது ஏன்னா இதை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க ஒரு கெத்துன்னு நினச்சின்னு இதை பார்த்து ஒரு நாலு பேர் பண்ணிடக்கூடாது அதுவும் பசங்களாம் வேறு நிறைய பேர் பார்ப்பாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இதுதான் சின்ன பசங்கள்லாம் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி போட்டுறது ரொம்பவே நல்லது நடந்துச்சு அதே மாதிரி இன்னொன்னு ஒருத்தர் பைக் எடுத்துட்டு வயலுக்குள்ள போறாரு எப்படி போனாருன்னே எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் அவர் பாட்டுக்கு என்னமோ நேற்று ரைட் எடுத்து நம்ம வீட்டு சந்துக்குள்ள போற மாதிரி மேட்ல எகிரி குச்சு அவர் பாட்டு வயல் நாங்களே
உள்ள வண்டி எப்படி போகணும் புரியல, ஸ்டக்காய் நின்றுமே அதுக்குள்ள அவருபா ஆனா போயிட்டாரு. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.